Shuklam Varadaram Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vigno Pashantaye Yadevi Stuyate Nityam Vibhadair Veda Paragaihi Same Vasat Jihvagre Brahmarupa Saraswati Nidhaye Sarva Vidyanam Vishaje Bhavarogina Gurave Sarva Lokanam Dakshina Muttaye Namaha Shri Dakshina Mutti Sudesikendram Dvaipayanam Sutrakritam Munendram Shri Shankaram Bhashyakritam Yatendram Maddeshikancha Pinamami Vityai Om Sahana Vavatu Sahana Bhunaktu Sahaviryam Karavavahai Tejasvinavaditamastu Mavidvishavahai Om Shanti 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 பொன்னிலம் மாதராசை புருந்தினர் புருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 72. நன்மையாம் குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தன்ம பாவ மிஷ்ரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் ஜென்மமாகுவசாதி ஆச்சாரமே செய்தவம் சுகமென்று கண்ம காண்டத்தில் விதித்ததென் விதித்துள காரணம் உரையீரே. ஞானமே அஞ்ஞானத்தை போக்கக்கூடியது, ஞானமே மோட்சத்தை தரக்கூடியது. ஞானம் தவிர கர்மம் உபாசனை வேற எந்த யோகமும் அஞ்ஞானத்தை நீக்காது, ஏனெனில் அவைகள் அஞ்ஞான காரியம், அஞ்ஞான காரியங்களாக இருக்கிறது, காரணத்தை நீக்காது. ஞானம் ஒன்றுதான் அஞ்ஞானத்திற்கு விரோதி. ஞானம் ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானமானது ஆத்ம அஞ்ஞானத்தை நீக்கும். ஆத்ம அஞ்ஞானம் நீங்கினால் நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம் என்பது விளங்கும். ஆத்மா பிரம்மம் என்பது விளங்கினால் பிரம்மம் ஆனந்த சுரூபம், நான் ஆனந்த சுரூபம் என்பது விளங்கும். ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் நிரதிசய ஆனந்தத்தை, ஒப்பு உயர்வற்ற ஆனந்தத்தை, பேரின்பத்தை அடைகின்றார். அது வரைக்கும் இருந்த எல்லா விதமான துக்கங்களும் நிவர்த்தியாகி விடுகின்றன. துக்க கலப்பில்லாத பேரின்பமானது கிடைக்கின்றது. ஆத்ம ஞானம்தான் அஞ்ஞானத்தை நீக்குவதன் வாயிலாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்று இதுவரைக்கும் விசாரம் நடந்தது. ஞான சாதனம், மோட்ச சாதனம் ஞானமா, அப்புறம் ஞான சாதனம் என்ன, சாஸ்திர விசாரம். அந்த ஞானமானது சாஸ்திர விசாரத்தினால தான் வரும், வேற எந்த விதத்திலையும் வராது. அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரும் என்று பல உதாரணங்களோடு அதை நிரூபணம் பண்ணார், தெளிவாக்கினார். அடுத்த கேள்வி, ஆத்ம ஞானம் ஒன்றுதான் சுகத்தை தரக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது என்றால் வேதங்கள் பலவிதமான கர்மங்களை விதித்திருக்கின்றனவே, அந்த கர்மங்களினுடைய பிரயோஜனமாக பலவிதமான சுகங்களை, சுக சாதனங்களை சொல்லியிருக்கின்றனவே, அதற்கு என்ன காரணம் என்று சிஷ்யன் கேட்கின்றார். அதில் நம்ம லௌகிகமாகவும் உலகியல் பலவிதமான தொழில்கள் செய்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், பல போக வஸ்துக்கள் இருக்குது, அவைகளை அனுபவிக்கின்ற பொழுதும் நமக்கு சுகம் கிடைக்கின்றது. அது இல்லாமல் வேதத்தில் விதித்த கர்மாக்களை செய்கின்ற பொழுது அந்த கர்மாவினுடைய பலனாக புண்ணியம் ஏற்பட்டு அந்த புண்ணியத்தினால் சுகமானது ஏற்படுகின்றது. அந்த சுகம் இகலோக சுகமாக இருக்கலாம், அப்புறம் பரலோக சுகமாக இருக்கலாம். எந்த விதத்திலும் அந்த கர்ம பலனாக நமக்கு புண்ணியமும் புண்ணிய பலனாக சுகமும் கிடைக்கின்றது. இப்போ அப்படியும் சுகம் வருகின்றது, அதையும் வேதமே சொல்லியிருக்கே. வேதத்தினுடைய தாத்பரியம் ஞானம்தான் என்றால், ஞானம் ஒன்றுதான் சுகத்தை தரக்கூடியது என்றால் ஏன் வேதமே கர்மாவை விதிக்க வேண்டும்? இது கேள்வி. அல்ல 72வது பாடலில் நன்மையாம் குருவே
சுகம் தருவது ஞானமே எனும் வேதம். சுகம் தருவது ஞானமே எனும் வேதம். நீங்க சொன்ன மாதிரி ஞானம் தான் சுகத்தை தரக்கூடியது. அது வேதாந்தத்தினுடைய நிச்சயமான கருத்து. அதனால ஞானம் தான் சுகத்தை தரக்கூடியது என்று வேதம் வேதாந்தமானது சொல்லுகின்றது என்றால், தன்ம பாப மிஸ்ரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் ஜென்மம் ஆகுவ. தன்மங்கிறது தர்ம, தர்மனா புண்ணியம், அப்புறம் பாபம் புண்ணிய பாப மிஸ்ரம் ரெண்டும் கலந்தது. இதில் நம்ம சென்ற வகுப்பில் அதை பற்றி விரிவாக பார்த்தோம். புண்ணிய மிகுதியினால் தேவ பிறவியும் பாப மிகுதியினால் தரு விலங்கு பிறவியும், மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் பறவை என்று மனிதனுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிறவிகளும், புண்ணிய பாபம் சமமாக இருக்கின்ற பொழுது மனித பிறவியும் கிடைக்கின்றது. இதை வேதமே சொல்லி இருக்கின்றது. ஜாதி ஆச்சாரமே செய், உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை நீ செய்வாயாக, உனக்கு இயல்பான கடமை என்னவோ அதை நீ செய்வாயாக, அப்படி செய்கிறதே தவம். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். அதனால் தன்னுடைய கர்மத்தை தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறது தான் தவம். அதனால் என்னது சுகம், அதனால் சுகமானது ஏற்படும் என்று கர்ம காண்டத்தில் விதித்தது என். கர்ம காண்டத்தில் சுக சாதனமாக இப்படி கர்மாக்களை சொல்லி இருக்கின்றதே, அது எதனால் விதித்துள்ள காரணம் உரையீரே. அப்போ அதற்கான காரணத்தை சொல்லுங்கள். பதில் பாடல் 73. தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கனமருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போல மனையறங்கள் செய் மகங்கள் செய் நன்றென்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறு கான் ஸ்வர்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. தினமும் மண் நுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போல மனை அறங்கள் செய் மகங்கள் செய் நன்று என்று மலர்ந்த வாச்சகம் சொல்லும் நினைவு வேறு கான் ஸ்வர்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. விளக்கம் கொடுக்குறார். 2-3 பாடல்களில் விரிவாகவே இதற்கான விளக்கம் வருது. தினமும் ஒரு முதல்ல ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறார். தினமும் மண் நுகர் பிள்ளைக்கு, இந்த சிறு குழந்தை அறியாத குழந்தை சாப்பிடக்கூடாத மண் முதலானவைகளை தின்று விடுகிறது. அதனால் அதற்கு வைத்த வழி முதலான நோய்கள் வருகின்றன, துன்பத்தை அடைகின்றது. அந்த குழந்தையினுடைய துன்பத்திற்கு இறங்கி அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற கருணையோட தாயானவள் மருந்து கொடுக்கின்றாள். ஆனால் மருந்து கசப்பாக இருக்கும், குழந்தை மருந்தை பார்த்த உடனே அதை தின்னாது மறுக்கும். அதற்காக என்ன பண்ணுறா, தீம்பண்டம் எதிர்காட்டி நல்ல இனிப்பான பதார்த்தங்களை காட்டி அல்லது அதற்குள்ளே கலந்து வைத்து, வாழைப்பழத்துக்குள்ளே மாத்திரையை கலந்து வைத்திருப்பார்கள் அல்லது தேனை நாக்கில் தடவிட்டு அது சப்பு கொட்டுற பொழுது அப்படியே மருந்தை ஊற்றிடுவான். அப்படி இந்த மாதிரி தீம்பண்டம் எதிர்காட்டி அதற்கு இனிமையான பண்டங்களை முதல்ல கொஞ்சம் காமிச்சு அதன் பிறகு அதோட மருந்தை கலந்து கொடுக்கிற மாதிரி கன மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போல, நல்ல தாயை போல கருணையோட அன்போட குழந்தையினுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று அதற்கு மருந்தை இனிப்பில் கலந்து மருந்தை கொடுப்பது போல. இப்போ இனிப்பு கொடுக்கிறது அங்கே தாத்பரியம் அல்ல, மருந்து கொடுக்கிறது தான் தாத்பரியம். குழந்தை மருந்தை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாது என்பதனால, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அதற்கு இல்லை என்பதனால் முதல்ல இனிப்பை காட்டி அதன் வழியாக அதன் பின்புறமாக மருந்தை கொடுக்கின்றாள். அது மாதிரி மனை அறங்கள் செய், இந்த இல்லறத்தில் இருந்து இல்லற தர்மத்தை கடைபிடிப்பாயாக இது சொல்லுது. மகங்கள் செய், யாகங்களை
பண்ணு. நன்று என்று மலர்ந்த வாசகம் சொல்லும். அதனால் வேதம் வந்து இதெல்லாம் செஞ்சால் உனக்கு புண்ணியம் நல்லது, இதை இதை செஞ்சேன்னா உனக்கு இந்தந்த பலன் கிடைக்கும், இகலோக பலனாக இது கிடைக்கும், பரலோக பலனாக இது கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் காட்டி அதை செய்ய சொல்லுகின்றது. அப்படி செய்ய சொல்கிறது வந்து அது செய்ய சொல்கிறது இயல்பாக இருக்குது. அதனுடைய நோக்கம் இந்த கர்மாவை செய்ய வைத்து அதன் மூலமாக ஒரு அல்பமான சுகத்தை கொடுக்கிறது என்பது இல்லை. சாஸ்திரத்தோட நோக்கம் வேற. ஆனால் இந்த கர்மாவை செய்யுங்கிறத முதல்ல சொல்லுகின்றது. ஏன்னா சாமான்யமாக மனிதர்களுக்கு ஜீவர்களுக்கு அந்த கர்ம பலனில் ஆசை இருக்கின்றது. அது அல்பமானதாக இருந்தாலும் உடனடியாக அதை அனுபவிக்கணுங்கிற விருப்பம் ஆசையானது இருக்கின்றது. ஆகவே அதை சொல்லுகின்றது. ஆனால் சாஸ்திரத்தோட தாத்பரியம் கருத்து நினைவு வேறு கான் இவ்வாறு கூறுகின்ற வேதங்களின் கருத்து வேறானது என்று அறிவாயாக. அதனுடைய உள்நோக்கமானது வேறானது. எப்படி தாயினுடைய உள்நோக்கம் இந்த மருந்து கொடுக்கிறது இனிப்பு கொடுக்கறது அல்ல, ஆனால் முதல்ல இனிப்பைத்தான் கொடுக்கிறாள். ஆனால் தாயினுடைய உள்நோக்கம் மருந்தை கொடுத்தல் என்பதுதான். அந்த மாதிரி சாஸ்திரத்தோட நோக்கம் இந்த மனிதர்கள் விரும்புகிற கர்மாவை செய், இந்த சுகத்துக்காக குழந்தை வேண்டுமா இந்த யாகத்தை பண்ணு, மழை வேண்டுமா இந்த யாகத்தை பண்ணு, இல்லை ராஜ்யம் வேண்டும்னா இந்த யாகத்தை பண்ணு, செல்வம் வேண்டும்னா இந்த யாகத்தை பண்ணு, சொர்க்கலோகம் போகணும்னா அதற்கு இந்த யாகத்தை பண்ணு, இந்த புண்ணியத்தை பண்ணுன்னு அவர்கள் விரும்புகிறத முதல்ல செய்ய சொல்லி அதன் உள்நோக்கமானது வேறாக இருக்கின்றது. அது என்னங்கிறத அடுத்த பாட்டில் அடுத்தடுத்த பாடல்களில் சொல்கிறார். அதனால் அங்கே விரிவாக பார்க்கலாம். ஸ்வர்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. இந்த உலக சுகங்களிலேயே ஆசை மிகுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேதத்தினுடைய தாத்பரியமானது உள்நோக்கமானது தெரியாது. அவர்கள் அந்த வெறுமனே அல்பமான அனித்தியமான இகலோக சுகம் அல்லது சொர்க்கலோக சுகம் அதை அனுபவிப்பார்கள். வேண்டாம் வேண்டாம் நம்ம நல்ல சொர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாது. சொர்க்க போகங்களில் ஆசை இருக்கக்கூடியவர்கள் அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை அறிய மாட்டார்கள், உள்நோக்கத்தை அறிய மாட்டார்கள். ஆசையோட சொல்லியிருக்கக்கூடிய கர்மாவை செய்வார்கள். ஆனால் அப்படி அவர்கள் உள்நோக்கம் தெரியாமல் செய்தாலும் அது உள்ளிருந்து வேலை செய்யும். எப்படி அந்த தின்பண்டத்துக்குள்ளே பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மருந்து குழந்தை அதை தெரியாமல் உண்டாலும், பழத்துக்கு ஆசைப்பட்டு அதை உண்டாலும் அந்த மருந்து வேலை செய்து நோயை நீக்குமோ, அதை போல இந்த யஜ்ஞங்கள் கர்மங்கள் அவர்கள் அதனுடைய அல்பமான பலனுக்காக விரும்பி செய்தாலும் அதன் இன்னொரு பலனையும் அது கொடுக்கும். அது என்னங்கிறத அடுத்த பாடலில் சொல்ல போகிறார். இப்போ இந்த பாடலில் இருக்கிறது முதல்ல சுருக்கமாக சொல்கிறார். எப்படி ஒரு தாயானவள் குழந்தைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு, அவருடைய நோயை போக்குவரத்துக்காக மருந்து கொடுப்பதற்கு இனிப்பு பதார்த்தத்தை முதல்ல கொடுத்து தேன் முதலானவைகளை கொடுத்து பிறகு மருந்தை அதோடு கலந்து கொடுக்கின்றாளோ, அதை போல வேதமானது இந்த மனிதர்கள் விரும்புகின்ற தர்மத்தை செய், யாகங்கள் செய் என்று லௌகிக்க இகலோக பரலோக சுகங்களை தருகின்ற கர்மாக்களை செய்ய சொல்லுகின்றன. ஆனால் வேதத்தினுடைய உள்நோக்கம் தாத்பரியம் வேறு. எப்படி? அது அடுத்த பாட்டு பாடல் 74. போகமாறுயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பேகான் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வேம்பேணி வேகவாயுவே அசையென ஒருவரும் விதித்திட வேண்டாவே. போகம் ஆர் உயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே கான் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு வேம்பே நீ கசந்திடு வேக வாயுவே அசை என ஒருவரும் விதித்திட வேண்டாவே.
என்ன சொல்றார் இந்த கர்மாவை பண்ணுங்கறத ஒண்ணும் சாஸ்திரம் சொல்லணும்ங்கறது இல்ல அவன் சொல்லலைனாலும் பண்ணுவான் ஏனா ஆசை இருக்கிறவன் அதற்கான வைத்திய வேதம் தெரிஞ்சிருந்தா வேதத்துல விதித்த கர்மாவை பண்ணுவான் தெரியலை அப்படினா லௌகிகமான கர்மாவை பண்ணுவான் எப்படியா இருந்தாலும் அவன் கர்மாவை பண்ணி அந்த சுகத்தை அனுபவிக்கறோம் அப்படிங்கற ஆசை இருக்கிறவன் கர்மாவை செய்து கொண்டுதான் இருப்பான் அத நீ செய்யணும் ஒரு ஆளு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இல்லாதவர்களே கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவர்கள் கூட தர்மமா வாழ்றத பார்க்கிறோம் ஏனா அவங்களுக்கு அந்த தர்மத்தினுடைய மதிப்பு தெரியுது தீய பழக்கத்தினால துன்பம் வரும்ங்கிறது சாமானிய ஞானத்தினாலேயே சாமானிய அனுபவத்தினாலேயே தெரிகின்றது அதனால அது சாஸ்திரம் படித்தா தான் தெரியணும்ங்கிறது இல்ல சாஸ்திரம் படிக்கிறதன் மூலமாகவும் நமக்கு தெரிகின்றது ஆனா சாமானியமா நமக்கு அனுபவத்திலேயே சில விஷயங்கள் தெரியுது அந்த அடிப்படையிலேயே நம்ம தர்மமா இருக்கிறோம் ஒழுக்கமா இருக்கிறோம் பக்தி கூட இருக்கின்றது வேதம் படித்து புராண இதிகாசங்களை தெரிந்துதான் பக்தி இருக்கணும்னு இல்லை இல்லாமலே சாமானியமா பக்தி இருக்கு ஒழுக்கம் நேர்மை எல்லாம் இருக்கு உலகியல் கர்மாக்கள் எல்லாம் பல விதங்களில் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அப்போ சாஸ்திரமும் அதை விதிக்கணுமான்னா அதுக்கு தான் இதை சொல்கிறார் போகம் ஆர் உயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே கான் இந்த போக விஷயங்களை விரும்புகின்ற உயிர் உயிர்னா ஜீவர்கள் லௌகிக சுகம் இந்த புலன்கள் வழியாக கிடைக்கக்கூடிய சுகம் அதான் போகம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள் மூலமாக நமக்கு ஞானம் அறிவு மட்டும் கிடைக்கிறது இல்லை அதன் வழியாக சுகமும் கிடைக்கின்றது துக்கமும் கிடைக்கின்றது அதில் துக்கத்தை விலக்கி சுகத்தை அடையிறதுக்கு நாம் விரும்புகின்றோம் அதனால் இது ஒரு இயல்பான ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தினால் என்ன பண்ணுறோம் கண்டதை உண்பதும் இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றான் இதெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட முடியலைன்னாலும் அதை சாப்பிட்ற மாதிரி எப்படியோ அதை இதை பண்ணி அதோட சுவைக்கு பண்ணுறான் அதனால் ஆடு மாடு விலங்குகள் கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு இருக்குது அது ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிடுது ஆனால் மனுஷன் பார்த்தாக்கா சாப்பிடாத பதார்த்தம் உலகத்தில் எதுவுமே இல்லை எதை வேணாலும் பிடிச்சி சாப்பிட்டாரான் அப்போ விரும்பியதை உண்பதுன்னா எதை வேணாலும் அவன் உண்ணுகின்றான் அப்புறம் புணர்வதும் பல விதமான பெண் போகங்களை உடல் சுகத்தை அனுபவிக்கிறதையும் அவன் செய்கின்றான் அதுவும் இயல்பாக எப்படி விலங்குகளுக்கு இருக்கோ அதே போல் மனிதனுக்கும் இருக்கின்றது அதனால் இதெல்லாம் இயல்பாகவே இயல்பே கான் இயற்கை இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது பசிக்கு உணவு உண்பது கிடைப்பதை உண்பது அப்புறம் உடல் சுகத்துக்காக ஆண் பெண் சேர்க்கை அதுவும் இயற்கையாக இருக்கிறது இதை ஒன்று சாஸ்திரம் சொல்லணும் பெரியவர்கள் சொல்லணும் வேதம் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை ஆனாலும் சொல்லுகின்றது அப்போ சொல்லுகின்றதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் வரப்போகுது ஆனால் இது இயல்பாக இருக்கிறது இதை இருக்கிறத விதிக்கிறதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை இல்லை சுபாவத்தை விதிக்குமோனா இயல்பாக இருக்கிறத சாஸ்திரம் விதிக்குமோ ஆனால் சாஸ்திரத்தில் வாக்கியம் இருக்கே அப்படின்னாக்கா அதன் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் இது இயற்கையாக இருக்குது சாஸ்திரம் சொல்லி தான் புரியணுங்கிறது இல்லை ஆனால் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது என்றால் சாஸ்திரத்திற்கு அதுக்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கின்றது வேற ஒரு காரணம் இருக்கின்றது அதனால் அதை சொல்லுகின்றது என்று புரிந்து கொள்ளணும் ஏன்னா தெரிந்த ஒன்றை நாம் சொல்ல வேண்டியது இல்லை தெரியாத ஒன்றை தான் சொல்லணும் அதே சமயம் முழுக்கவே தெரியாத ஒன்றை சொன்னாக்கா ஒன்றுமே புரிய அதனால் எப்பொழுதுமே உபதேச முறை என்னென்ன பாதி தெரிந்து பாதி தெரியாமல் இருக்கிறது அல்லது தெரிந்த ஒன்றை வைத்து அதை ஒட்டி தெரியாத ஒன்றை தெரிவிப்பது அதுதான் முழுக்கவே தெரியவே தெரியாதுன்னா அதை பற்றி நம்ம பேசவே முடியாது நல்லா தெரியும்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எதில் நமக்கு அறகுறையாக தெரியுமோ பகுதியாக தெரியுமோ அதை தெரிந்ததை சொல்லி அதை ஒட்டி புதிய விஷயங்களை சொல்கிறது என்பது தான் எப்பொழுதுமே உபதேசத்தினுடைய முறை அந்த மாதிரி இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய உண்பது அனுபவிப்பது இந்த விஷயங்களை சாஸ்திரமும் சொல்லுகின்றது சாஸ்திரத்தோட நோக்கம் அது அல்ல அது சொல்லாமலே ஜீவனுக்கு சுபாவமாக இருக்குது ஆனாலும் அதன் வழியாக கூடுதலான சில விஷயங்களை சாஸ்திரம் சொல்ல விரும்புகின்றது அதுதான் தாத்பரியம் அதனால் அங்கே தாத்பரியம் இதை சொல்கிறது தாத்பரியம் அல்ல அதுக்கு பின்னாடி சொல்ல போகிற அந்த உள்நோக்கம் கருத்து அதுதான் தாத்பரியம்
நல்ல சுபாவத்தை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு உதாரணம் கொடுக்கிறார். சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ அனைத்தையும் அறிந்த வேதங்களுக்கு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தெரியாதானா? சூரியன் கிழக்கில் உதிக்கும் மேற்கில் மறையும்னா இது ஏதாவது அறிவியல் புஸ்தகம் படித்து தான் நமக்கு தெரிந்து கொள்ளணுமா, இல்லை வேதங்களை படித்து தான் தெரிந்து கொள்ளணுமா? ஆனால் அப்படி ஒரு வாக்கியம் வந்ததுன்னா, புஸ்தகத்தில் நூல்களில் அப்படி ஒரு வாக்கியம் வந்ததுன்னா, நிச்சயமாக அந்த கருத்து அங்கு முக்கியம் அல்ல, அதற்கு அடுத்து என்ன கருத்து சொல்லப்பட போகின்றது என்பது தான் முக்கியம். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இது தெரிந்தது, இது தெரிந்ததற்கு நம்ம புஸ்தகம் பணம் கொடுத்து புஸ்தகம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த தெரிந்த ஒன்றை வைத்து உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை பின்னாடி சொல்ல வரும். ஆனால் ஆரம்பத்தில் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறதுன்னு தெரிந்த ஒன்றில் தொடங்கி இருக்கும். அதனால் சுபாவத்தை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்தும் தெரிந்த வேதங்களுக்கு இவை தெரியாதா? அதற்கு உதாரணம் கொடுக்கிறார். சுபாவமான தர்மங்களை சொல்ல வேண்டியது இல்லை என்பதற்கு உதாரணம், காகமே கருத்திரு, காக்கா நீ கருப்பாக இருன்னா யாரும் சொல்லணுமா என்ன? ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. நீ வெள்ளையாக ஃபேரன் லவ்லி அது இது ஏதாவது போட்டு வெள்ளையாகுன்னு வேணால் சொல்லலாம். நீ கருப்பாக இரு கருப்பாகு அப்படின்னு காகத்தை பார்த்து யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அதற்கு இயல்பாக இருக்கக்கூடிய நிறம் அது. அதே மாதிரி நெருப்பே நீ சுடுவாயாக சொல்லணுமா என்ன? சொல்லாமலே கொதிக்குது அது, அதை சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னாலும் அது அர்த்தம் இல்லாது, ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சொன்னாலும் அது அர்த்தம் இல்லாத ஒன்று. ஏன்னா அது ஏற்கனவே அதனுடைய சுபாவம் அதனுடைய இயல்பே அப்படித்தான் இருக்கு. அதனால் அது மாதிரி இது மாதிரி வேம்பே நீ கசந்திடுன்னா வேப்ப மரத்தை பார்த்து நீ கசப்பா இரு அப்படின்னு சொல்லணுமா? வேண்டியது இல்லையே. வேக வாயுவே அசைனா, காற்றே நீ வீசிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லணுமா? அது இயல்பாகவே அசைகிற தன்மையுடையதாகத்தான் இருக்கின்றது. அதனால் என ஒருவரும் விதித்திட வேண்டாவே. அதனால் இப்படி இயல்பாக இருக்கிறத யாரும் கட்டளையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த வேதம் இந்த கர்மாக்களை சொல்லுகிறதுனா, கர்ம பலனில் இயல்பாகவே ஜீவர்களுக்கு உயிர்களுக்கு விருப்பம் இருக்கின்றது. அதனால் இந்த கர்மாவை பண்ணு, நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடு, அப்புறம் திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணுமாண்ணா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லாமலே அவன் செய்வான். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறதுனா அதற்கு பின்னாடி அதற்கு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? அடுத்த பாட்டு பாடல் 75. கள்ளும் ஓனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தில் மனதானால், கொள்ளும் பெண்டொடு கலவி செய் எனிலிவன் குறையலாம் தொடான் என்றே, தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே கருத்தாகும், வெள்ளும் இவ்விதி என்னெனில் பூர்வ நியமமாம் விதி என்றே. கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தில் மனதானால், கொள்ளும் பெண்டொடு கலவி செய் எனில் இவன் குறையலாம் தொடான் என்றே, தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே கருத்தாகும், வெள்ளும் இவ்விதி என் எனில் பூர்வ நியமமாம் விதி அன்றே. கள்ளும் ஊனும் நீ விரும்பினால், மது குடிக்கிறது மாம்சம் சாப்பிட்றது நீ விரும்பினால், இது விரும்பினால்னு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் சாமான்யமாக அந்த விருப்பம் இருக்குது, அதை இயல்பாகவே அனுபவித்து கொண்டு இருக்கிறார், இயற்கையாகவே இருக்கின்றது. ஆனால் அதை நீ செய்யணும்னு விரும்பினா அதற்கு சில கட்டுப்பாடுகளை சொல்லுகின்றது. அந்த கட்டுப்பாடு தான் முக்கியம். விரும்புகிறதுங்கிறதும் விரும்பின மாதிரி மனம் போன போக்கில் உலகத்தை அனுபவிக்கிறது, கண்டதெல்லாம் சாப்பிட்றது, கண்டதெல்லாம் குடிக்கிறதுங்கிறது இயற்கையாக இருக்குது. அப்படி நீ அதை குடிக்க வேண்டும், அருந்த வேண்டும், உண்ண வேண்டும் என்று விரும்பினால் சாஸ்திரம் சொல்லுது மகங்கள் செய், யாகத்தை பண்ணு, யாகம் பண்ணி அந்த யாகத்தில்
ஆகுதி பண்ணது போக மிச்சமா பிரசாதமா இருக்கிறத எஞ்சி இருக்கிறத யஜ்ஞ சேஷம்னா எங்கி எஞ்சி இருக்கிறத மிச்சமா இருக்கிறத நீ பிரசாதமாக எடுத்துக்கொள் என்று சாஸ்திரம் கூடுதலான செய்தியை சொல்லுது. சாஸ்திரத்தின் நோக்கம் நீ இதை விரும்பினா சாப்பிடுன்னு சொல்றது இல்ல, இந்த கர்மாவை பண்ணிட்டு பிறகு உன் என்று சொல்லுகின்றது. அப்ப கர்மா பண்றதுனால என்ன ஆகுது அதான் சொல்றார். குறையலாம் தொடான்னா அப்படி செய்யறத தவிர, அப்படி உணவு எடுத்துக்கொள்றத தவிர, அதாவது பிரசாதமா பிரசாதத்தை தவிர மற்ற அனைத்தையும் இவன் தவிர்த்து விடுவார். இப்போ ஒரு யாகத்தை பண்ணி யாகத்தினுடைய முடிவில் கிடைக்கக்கூடியதை பிரசாதமாக எடுத்துக்கொள். அது மதுவாகவும் இருக்கலாம் மாம்சமாகவும் இருக்கலாம். அப்படி இந்திரனுக்கு சோமலதை அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரசத்தை ஆகுதி பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த காலத்து சரக்கு, அதெல்லாம் இயற்கை சரக்கு. சோமலதாங்கிறது ஒரு கடி ஒரு கொடி, அந்த கொடியிலிருந்து வரக்கூடிய சாறு, அதுக்கு கொஞ்சம் மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இப்போ மாதிரி செயற்கையாக பண்ணுறது இல்லை, இயற்கையாக இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த மது அந்த போதை தான், அந்த மது அந்த ஒரு மயக்கத்தை சிறிய அளவில் மயக்கத்தை தரக்கூடிய மது. அதனால் பழரசம், பழரசம் புளிச்சாக்க அது ஒரு மயக்கம் வரும். அந்த மாதிரி கரும்புச்சாறு மற்றும் இந்த மாதிரி கொடிகள் இல்லை தென்னங்கல் பணங்கல் இதெல்லாம் இயற்கையானது. இதுதான் நம்ம பாரம்பரியமாக குடிக்கிறதுல கூட பாரம்பரியமாக வச்சுருந்தான். அதுலேயும் கொஞ்சம் உடம்புக்கு பலத்தை தரக்கூடியதாக இருந்தது, ரொம்ப கெடுதல் பண்ணாததாக இருந்தது. அது எப்போ அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுச்சோ அப்போ தான் அங்கே கலப்படம் வந்தது, எல்லாம் செயற்கையானதாக வந்தது. அது இருக்கட்டும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, குடிக்கிறது இயல்பாக விருப்பம் இருக்குது, மாம்சம் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்குது அப்படின்னா நீ இந்த யாகத்தை பண்ணிவிட்டு யாக முடிவில் பிரசாதமாக அதை எடுத்துக்கொள்னு சொல்லுது. யாகம் பண்ணுறது சாதாரண வேலையானா அதுக்கு நிறைய சிரமப்படணும். அதுக்கு தேவையான யாக யஜ்ஞ ஜாமான்கள்லாம் வாங்கணும், அதுக்கு நம்ம முதல்ல பொருள் சம்பாதிக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல வாத்தியாராக பார்க்கணும், அப்புறம் அதுக்கு நல்ல நேரத்தை பார்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து சுத்தமாக ஆச்சாரமாக இருந்து அந்த யாகத்தை முறையாக பண்ணி அதுக்குள்ள போதும்பா நமக்கு இதே வேண்டான்னு தோணும், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இதை சாப்பிடணுமா சாப்பாடே வேணான்னு தோணும், அந்த வைராக்கியத்தை வர வைக்கிறதான் சாஸ்திரத்தோட நோக்கம். இதுக்கெல்லாம் இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக கொஞ்சமாக பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறான். அப்புறம் இது இப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த கர்மாவை பண்ணுற பொழுது அவனுக்கு மனதில் சித்த சுத்தி வரும், இதை நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு உயிரை கொலை பண்ணி நம்ம சாப்பிட்றது பாப்பம் இல்லையா, நம்ம சுகத்துக்காக நம்ம இதை செய்யணுமா அப்படிங்கிற அந்த சிந்தனை இந்த யாகத்தை பண்ணுற பொழுது நமக்கு வரும், கேள்வி வரும். இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்னா இறைவன் படைத்ததை எப்படி இறைவனுக்கே நம்ம கொடுக்கறது, அது பாப்பம் இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணமானது வரும். அதனால தான் நிறைய பேர் தவிர்க்கிறார்கள்ல, மாரியம்மனுக்கு இல்லை முனியாண்டி அந்த மாதிரி உக்ர தேவதைகளுக்கு மாம்சத்தை ஆடு வெட்டி சாப்பிடு கோழி வெட்டி சாப்பிடுனாக்கா ஐயோ பகவானுக்கு எப்படி பகவான் படைத்த உயிரையே நம்ம கொடுக்கறது, அது பாப்பம் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்படி இல்லாமல் இவன் நீயா அடித்து சாப்பிடுனாக்கா அப்போ அந்த சிந்தனை வர்றது இல்லை. அதை இறைவனுக்கு படைத்துட்டு சாப்பிடணும்னு சொல்கிற பொழுது இது வந்து பாப்பம் இல்லையா, கடவுள் கேட்டாரா நம்மள்கிட்ட வந்து எனக்கு ஆடு கொடு மாடு கொடுன்னு சொல்லி முனியாண்டி கேட்டாரா அப்படிங்கிற அந்த எண்ணம் வருகின்றது. அந்த எண்ணத்தை வர வைக்கிறது தான் அங்கே தாத்பரியம். அதனால் அது பின்னாடி இன்னும் விளக்கம் சொல்ல போகிறார். அடுத்த பாட்டில் இன்னும் விரிவாக விளக்கம் வரப்போகுது. அதனால் இங்கே என்ன தாத்பரியம், இதெல்லாம் ஒன்று உன்ன விருப்பம் இருந்தால் இந்த யாகத்தை பண்ணிட்டு அதற்கப்புறம் நீ இந்த மாம்சம் கல் முதலானவைகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று. அதுக்கப்புறம் காமத்தில் மனது ஆனால், இந்த காமத்தில் விருப்பம் இருந்தால் பால் சேர்க்கையில் ஆண் பெண் சேர்க்கையில் உனக்கு ஆசை இருந்தால் கொள்ளும் பெண்டோடு கலவி செய்யினா, ஒரு பெண்ணை பெண்ணை பார்த்து முறையாக திருமணம் செய்து கொண்டு அதற்கப்புறம் அந்த பெண்ணோடு நீ கூடியிரு, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு, பார்க்குற பெண்ணெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்காத. ஆடு மாடு விலங்குகள் அப்படி தான் இருக்குது, அந்த இயல்பான காமம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு சாஸ்திரம் கட்டுப்பாடு விதிக்குது, நீ வந்து முறையாக ஒரு பொண்ணை பார்த்து உன்னுடைய குடும்பத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு பொண்ணை பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். நல்ல ஜாதகம்லாம் பார்த்து 10 பொருத்தத்தில் 8 பொருத்தமாவது இருக்கணும்னு பார்த்து, அப்புறம் அது குடும்பத்துக்கு ஒத்து வருதான்னு பார்த்து, மற்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கே
நம்ம செல்வத்துக்கும் அவங்க செல்வம் மற்ற தொழில் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கிற பொழுது 10 பொண்ணு 10 மாப்பிள்ளை பார்த்தா இப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணுமான்னு தோணும். அதனால அப்படி எல்லாம் கட்டுப்பாடுகளை நிறைய விதித்து அதற்கு மேல ஒரு பெண் ஒருவனுக்கு ஒரு தீன் சொல்லி ஒரு பெண்ணோட மட்டும் சேர்ந்து இரு மகிழ்ச்சியா இரு அதனால சுகத்தை அனுபவிக்க விரும்பினா நீ வந்து ஆடு மாடு விலங்குகள் மாதிரி மனம் போன போக்குல இருக்காத ஒரு பெண் ஒரு ஆண் என்று திருமணம் செய்து கொண்டு முறையாக இல் வாழ்க்கையை நடத்து அப்படினு சொல்லுது அதன் சொல்றதோட நோக்கம் என்னது எனில் இவன் குறையலாம் தொடான் குறையலான்னா மத்தத தொடமாட்டான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு அந்த பெண்ணோட நீ சந்தோஷமா இருனா மத்த பெண்ணை திரும்பி கூட பார்க்க கூடாது அப்ப பல பெண்களை அனுபவிக்கிறது அப்படிங்கறத கட்டுப்படுத்தி குறைத்து ஒரே ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துதல் அப்படிங்கிற ஒரு குறைத்தல் மனம் போன போக்குல விரிவா கண்டபடி இல்லாம ஆடு மாடு விலங்குகள் மாதிரி இல்லாம இவனை முதல்ல ஒழுங்குபடுத்துகின்றது இவனுடைய போக இச்சையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகின்றது ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோட மட்டும் நீ வாழ்க்கையை நடத்து இன்பத்தை அனுபவி அதே மாதிரி உணவு உண்ணணும்னா அதை இறைவனுக்கு படைத்து யக்ஞம் செய்து பிரசாதமாக மட்டும் எடுத்துக்கொள் என்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறதன் மூலம் மற்றவற்றை விலக்குகின்றது மற்றவற்றை குறைக்க செய்கின்றது கண்டபடி சாப்பிடுறதையும் கண்டபடி அனுபவிக்கிறதையும் கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருது எப்படி தண்ணீரை அப்படியே விட்டாக்கா மழை பெஞ்சு பெரு வெள்ளமா ஓடுது அது காட்டாற்று வெள்ளம் கண்டபடி ஓடும் ஆனா அதை நம்ம ஒரு அணை கட்டி தடுத்து நிறுத்தி நமக்கு வேண்டியபடி கட்டுப்படுத்தி அந்த தண்ணீரை பாய்ச்சுகின்ற பொழுது விளைநிலங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடிகின்றது ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்த முடிகின்றது அதே மாதிரி இந்த உணவு விருப்பமும் பாலியல் விருப்பமும் அதை சாஸ்திரம் ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமாக அதை கொண்டு வர செய்கின்றது அதனால் அனுபவிக்கவே வேண்டாம்னு முதல்ல சொல்கிறது இல்லை எடுத்தோன்னா அப்படி சொன்னாக்க அவன் அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை படிக்க மாட்டான் தொடமாட்டான் அதனால் நீ அனுபவிக்க விரும்பினா அனுபவி ஆனால் இந்த முறையோட அனுபவி இந்த சட்டதிட்டங்களோட அனுபவி இப்படி ஒழுக்கமாக குறைவாக அனுபவி என்று விதிகளை சொல்லுகின்றது இதன் மூலம் என்ன தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே ஆகும் ஆரம்பத்தில் இப்படி குறைத்து இந்த அளவாக அனுபவி என்று சொல்லி மற்றவைகளை நீக்குகின்றது ஆனால் உண்மையான நோக்கம் என்னது முழுவதையும் தவிர்த்தல் முற்றிலும் அதை விலக்கி விடுதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அளவாக அனுபவித்து கொண்டு தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அதன் பிறகு தர்மத்தையும் கடந்து செல்லுதல் சர்வ தர்மான் பரித்திய ஜெயன் பார்க்குறோம் அது எங்க கடைசி உபதேசம் ஆரம்பத்தில் தர்மத்தை பண்ணு பண்ணுன்னு சொல்லிக்கொண்டே வந்த கர்மயோகத்தில் தொடங்கி ரெண்டாவது மூணாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது அத்தியாயத்திலே தொடங்கி உன்னுடைய சுதர்மத்தை பண்ணு சுதர்மத்தை பண்ணுன்னு மற்ற தர்ம விரோதமான விஷயங்களை விட்டுவிடு உன்னுடைய ஆசா பாசங்களை விட்டுவிடு அகங்கார மமக்காரத்தை விட்டுவிடு என்னுடைய உறவுகள் என்ற எண்ணத்தெல்லாம் விட்டுவிடு உனக்கு தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை நீ செய் என்று தர்மத்தை செய்னு தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதன்னு ஆரம்பத்திலிருந்து உபதேசம் பண்ணிக்கொண்டே வந்தார் பகவான் கடைசியாக முடிக்கிற போது என்னென்னா சர்வ தர்மான் பரித்தியஜேனா எல்லா தர்மங்களையும் விட்டுவிடுன்னு சொல்கிறார் அப்போ அதுதான் தாத்பரியம் எல்லா தர்மங்களையும் கடந்து போதல் புண்ணிய பாபங்களை கடந்து போதல் என்பது தான் தாத்பரியம் அப்போ தான் பிறவாத நிலையை அடைய முடியும் அதுதான் முழுமையான இன்பத்தை பேரின்பத்தை நமக்கு மோட்சத்தை பரிபூர்ண விடுதலையை தரும் ஆனால் எடுத்த உடனே அப்படி முழுக்க அனைத்தையும் விடுதல் என்பது சாத்தியம் இல்லை அதனால் படிப்படியாக தர்ம விரோதமான கர்மங்களை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி நிஷித்த கர்மாவை முதல்ல விட்டுவிடு தர்மத்தை மட்டும் தர்மமான கர்மாவை பண்ணுன்னு அதில் தர்மோ விருத்தோ காமோஸ்மின்னு அதையும் சொல்கிற அறத்திற்கு முரணாகாத ஆசையாக நான் இருக்கின்றேன் அதனால் அறத்திற்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார் அப்போ அதை அனுபவின்னு ஒரு அங்கீகாரம் அங்கே வருகின்றது அப்படி அந்த அங்கீகாரம் கொடுத்து விட்டு அதன் மூலம் நிறைய தர்ம விரோதமான விஷயங்களெல்லாம் தவிர்க்க பண்ணுறதுங்கிறது முதல் கர்மா நிஷித்த கர்மாவை நீக்கிட்டு தர்மத்தை மட்டும் செய்யறது அதர்மத்தை விளக்கிட்டு தர்மத்தை மட்டும் செய்யறதுங்கிறது முதல் படி அதற்கப்புறம் என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தா அந்த தர்மத்தையும்
பலன்ல விருப்பம் இல்லாமல் யோகமாக செய்யினார். கர்ம யோகமாக அதை செய், ஒரு ஈஸ்வர வழிபாடாக அதை செய் என்று அந்த தர்மத்தையும் அடுத்த நிலைக்கு, அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு கொண்டு வந்து தர்மத்திலையும் பலனை விரும்பாம ஒரு யோகமாக அதை ஆன்மீக சாதனையாக செய்யினு அடுத்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். அதுக்கப்புறம் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்த அந்த அதிலே உனக்கு கர்ம யோகத்தை பண்ணி சித்த சுத்தி வந்துட்டா, கர்மத்தை பண்ணுறதும் குறைத்து கொண்டு உபாசனையை தியான யோகத்திற்கு வானா, சரீரத்தில் செய்கிற கர்மாவெல்லாம் குறைத்து கொண்டு அமைதியாக தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் தியானம் பண்ணுன்னு அந்த உபாசனை தியானம் ஆத்ம தியானம் அதை சொல்லுகின்றார். அதற்கப்புறம் நல்ல மேலான பக்தியை சொல்லி பக்தியில் பகவானிடத்திலேயே மனதை ஒருமுகப்படுத்து, மற்ற அனைத்தையும் விட்டுவிடுனா, அனன்யாஸ் சிந்தையன் தோமாம்னா, மற்ற வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னிடத்திலேயே மனதை வைத்திருனா. அப்போ சாப்பாடு மற்றதுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னா, அதை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா, யோகக்ஷேமம் வகாமியகம்னு நல்ல அடிப்படை உணவு தேவைகளுக்கு கூட போகிறத நிறுத்திக்கங்கிறேன். ஆரம்பத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை நீ உழைத்து சம்பாதிக்கணும், முத்தரே தாத்மனாத்மானம்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அது எதற்காக? நான் மற்ற எல்லாத்தையும் விடணும்னா, வெட்டி வேலைகளெல்லாம், வெட்டி பேச்சுகளெல்லாம், தர்ம விரோதமான கடமைகள், வீணான கடமைகள், வீணான செயல்கள் எல்லாம் விடணுங்கிறதுக்காக அதை சொன்னேன். அதற்கப்புறம் அதை செய்து 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 பக்குவம் வந்தாக்க அதையும் விட்டுட்டு பகவத் சிந்தனையிலேயே இருந்து விடு, உனக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அதை நான் கொண்டு வந்து கொடுப்பேன், நானே கொண்டு வந்து கொடுப்பேன்னு பகவான் உத்தரவாதம் கொடுக்குறார். கடைசியாக என்னென்ன? மாமியக்கம் சரணம் பிரஜன, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னையே சரணாகதி அடைவாயாகனா. அப்போ அதான் இறுதி நோக்கம், அதான் உள் நோக்கம். அதை படிப்படியாக கொண்டு வருகின்றோம், கொண்டு வருகின்றது சாஸ்திரம். அதுதான் இங்கே சொல்கிற. அதனால் முதல்ல தர்ம விரோதமான மனம் போன போக்கில் ஆடு மாடு விலங்குகள் போல அனுபவிக்கிறத குறைத்து ஒரு ஒழுங்காக ஒழுக்கமாக அனுபவிக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கையை நடத்துறது. அதனால் நமக்கும் நன்மை, சமூகத்திற்கும் நன்மை. அதனால் தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகல சகலமும் தவிர்வதே கருத்தாகும். படிப்படியாக குறைத்து கடைசியில் என்னென்ன? ஆசை விடுன்னா, ஆசை விடு விடுன்னு சொல்லிட்டு கடைசியில் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் சொன்னான். அப்புறம் இன்னும் மேலே ஒருபடி மேலே போய் கடைசிப்படி என்னென்னா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். முதல்ல உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேலே மட்டும் ஆசை கொள்ளுங்கிறத ஆரம்பத்தில் சொல்கிறோம். கடைசியில் என்னென்னா, ஈசனோடாயினும் ஆசை அருமின்னா, எல்லா ஆசையும் விட்டு கடவுள் மேலே இருக்க ஆசையையும் விட்டு விடுனா. ஏன்னா கடவுள் நான் தான் புரிந்து கொண்டால் கடவுள் வேற நான் வேற நினைக்கிற பொழுது தானே கடவுள் மேலே ஆசைப்படும்னு சொல்ல முடியும். அப்போ அத்வைத ஞானத்தை அடைங்கிறது அங்கே அர்த்தம். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னா, ஈசன் எனக்கு அந்நியமாக இல்லைங்கிற ஆத்ம ஞானத்தினால அடையணுங்கிற அந்த ஆசையையும் விட்டுவிடு அப்படிங்கிற அதுதான் உண்மையான நோக்கம். அதனால் சகலமும் தவிர்வதே கருத்தாகும். அதனால தான் நம்ம வாழ்க்கை முறையிலேயே பிரம்மச்சரியத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் இல்லறத்தில் குடும்பத்தை மனைவி குழந்தைகளோடு இருந்து தர்மத்தை அனுபவிக்கிறது, பொருள் இன்பத்தை அனுபவிக்கிறதுனா, அப்புறம் வானப்பிரஸ்தம் அதை இன்னும் குறைத்து கொண்டு எவ்வளவு குறைவாக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொண்டு கடைசியில் சந்நியாசம்னா, முழுக்க எல்லாவற்றையும் விட்டு விடுதல், 100% தியாகம்னா விட்டு விடு அப்படிங்கிறது அதுதான் தாத்பரியம். அதனால் சகலமும் தவிர்வதே கருத்தாகும். வெல்லும் இவ்விதி என் எனில், அப்போ முதல்ல சொன்ன விதி இந்த கர்மாவை பண்ணு இந்த உபாசனையை பண்ணுன்னு சொன்ன விதி எதுனாக்க, விதி என்ன அப்படின்னா, அது சாஸ்திரத்தோட சித்தாந்தம் அல்ல, அது பூர்வம்னா பூர்வ நியமமா, பூர்வம்னா பூர்வபக்ஷம், அது அதோட கருத்து இல்லை, மக்களுடைய விருப்பத்திற்காக அந்த கருத்தை சொல்லுகின்றது. ஆரம்ப நிலையில் அது தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு சொல்லுகின்றது. அதனால் பூர்வ நியமம் அப்படிங்கிறது பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷமான விதி, அது சித்தாந்தம் அல்ல, அது அதனுடைய தாத்பரியம் அல்ல. அடுத்த பாட்டில் அதை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். பாடல் 76. மது இறைச்சிகள் உண்ணென்ற ஸ்ருதியின் பின் மணந்து பார் எனல் பாராய், மிதுன இச்சையும் புத்திரோற்பத்தியால் விரும்பென்ற விதி பாராய், இதையும் விட்டொளி அதி நைஷ்டிக வன்னி
வன்னிகழ்ச்சி அற்றதும் பாராய். அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தம் அடைவாயே. ஆரம்பத்தில் இனி இதெல்லாம் விரும்பினா யாகம் பண்ணி பண்ணு, ஒரு திருமணம் பண்ணி பெண்ணோட சேரு, இப்படியெல்லாம் சொன்ன சாஸ்திரம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்தபடியில் அதே கர்மகாண்டத்தில் வேறு பகுதியில் என்ன கருத்து இருக்குன்னா, மது இறைச்சிகள் உன் என்ற ஸ்ருதியின் பின். ஆரம்பத்தில் யாகத்தை பண்ணி அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும் சொன்ன ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அதே ஸ்ருதியில் பின்பகுதியில் மணந்து பார் எனல் பாராய், அந்த யஜ்ஞம் பண்ணிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய மது மாம்சத்தை நீ வந்து சும்மா வாசனை மட்டும் பிடித்துக்கொள்ளணும். மணந்து பாருனா மோந்து பாருனா வாசனை மட்டும் பாரு. ஏன்னா இது உண்ணாமல் இருந்தேன்னா, யார் இந்த மது மாம்சத்தை முற்றிலும் தவிர்க்கிறார்களோ அவர்கள் சொர்க்கலோகத்தில் நீண்ட காலம் இருப்பார்கள்னு ஒரு பலன் சொல்லுது. இப்போ சொர்க்கலோகத்தில் நீ நீண்ட காலம் இருக்கணும்னா இதை உண்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து வேதத்திலே இருக்குது. அப்போ யாகம் பண்ணியாச்சேன்னா அதோடய பிரசாதம் என்னென்னா, மணந்து பார், அதோடய வாசனையை மட்டும் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். முதல்ல சாப்பிட விரும்புனா இஷ்டப்படி சாப்பிடாத, யாகத்தை பண்ணி பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சாப்பிடுன்னு சொன்னது. அதே வேதம் இன்னொரு பகுதியில் பின்பகுதியில் நீ வந்து சொர்க்கலோகத்தில் நீண்ட காலம் இருக்கணும்னு விரும்பினேன்னா அதையும் சாப்பிடாமல் வெறுமனே வாசனை மட்டும் பிடித்து கொண்டு விட்டு விடுன்னா, மணந்து பார் அப்படின்னு சொல்லுது. அது கூட இறுதி லட்சியம் கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி ஞான காண்டத்தில் எல்லாத்தையும் விட்டுருன்னா, யாகமே வேண்டாம், நீ எந்த விதத்துலேயும் ஹிம்சை பண்ணாது. ஏன்னா வேதத்திலேயே அது சொல்லியிருக்கு, யாகத்துக்கு எந்த ஆடு மாடு இல்லை குதிரை இப்படி நீ எதை அடித்து யாகம் பண்ணுறியோ அது நிவேதனம் பண்ணுறியோ அந்த ஆடு இரும்பு கொம்போட மேலே சொர்க்கலோகத்தில் காத்திருக்குமா. இவன் தானே நம்மளை கொன்று யாகத்தில் போட்டான், இவனை முட்டணும்னு சொல்லி அது பார்த்து கொண்டு இருக்குமா. அதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. அதில் எந்த ஆட்டை அடித்து அவன் வந்து யாகம் பண்ணானோ அந்த ஆடு இரும்பு கொம்போட, சாதாரண கொம்பு இல்லை, இரும்பு கவச்சம் போட்ட ஸ்பெஷல் கொம்போட, நல்ல கூர்மையாக தீட்டப்பட்ட இரும்பு கொம்போட காத்திருக்குமா. இவன் வருவான், அந்த எஜமானன் வருவான், அவனை முட்டி தள்ளணும் குத்தணும்னு அதெல்லாம் சொல்லியிருக்கு வேதத்தில். அந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் படித்த பிறகு இவன் போடுவானா, அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பானா, நான் சாத்திகமான யாகமே பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த யாகமும் வேண்டாம், அந்த யாக பலனும் வேண்டாம், அதுக்கப்புறம் நான் சொர்க்கலோகத்தில் போய் அந்த முட்டு வாங்கவும் வேண்டாம்னா குத்து வாங்கவும் வேண்டாங்கிற அந்த வைராக்கியமானது வரும். அதனால் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது போல சொல்லி பிறகு அதில் இருக்கக்கூடிய அதை தவிர்க்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மையை சொல்லுது, அதை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதன் மூலம் இந்த மது இறைச்சி இவைகளை முற்றிலும் தவிர்த்து விடு என்பதுதான் சாஸ்திரத்தோட உள்ளார்ந்த நோக்கம். அந்த நோக்கம் இல்லைன்னா இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அல்லது யாகத்தை மட்டும் யாகத்தை செய்து சாப்பிடுன்னு விட்டு அதோட நிறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படி நிறுத்தாமல் இந்த பின் விளைவுகளெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் அலோபதி மருந்து சாப்பிட போனாக்க மாத்திரை, அப்புறம் அதுக்கு இன்னொரு மாத்திரை கொடுக்குறான், அப்புறம் அதுக்கு இன்னொரு மாத்திரை கொடுக்குறான், ஒரு மாத்திரை ஒரு நோய்க்கு போனால் நாலு மாத்திரை கொடுக்குறான். என்னென்ன, இந்த மாத்திரை சாப்பிட்டா இதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரும், அந்த சைடு எஃபெக்டை சரி பண்ணுறதுக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டாக்க அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும், அதை போக்குறதுக்கு இன்னொரு மாத்திரை என்ன, இப்படி நாலு மாத்திரை கொடுத்து ஏமாத்திரை தான். அப்படித்தான் அலோபதியில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நாலு மாத்திரை தான் உள்ளே போகுது, எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது, அதோடய பின் விளைவுகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வைத்த வழி தீரன்னு வேறு வழி இல்லைன்னா சாப்பிட்றோம். ஒழுங்காக சித்த ஆயுர்வேதம் சாப்பிட்டாக்கா பக்க விளைவுகள் இல்லை, அது நல்ல விளைவு பண்ணுதோ இல்லையோ கண்டிப்பாக கெட்ட விளைவு இல்லை. மருத்துவத்திலே என்ன சொல்கிறான், அலோபதி மருத்துவ ஆராய்ச்சி முடிவாக என்ன சொல்கிறான்னா, நோய் வந்து உலகத்தில் இறக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை விட மருந்துனால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இது வந்து ஒரு புள்ளி விவரம். அந்த நோய்க்கு சிகிச்சை பண்ணுறேன்னு இவன் மருத்துவமனைக்கு போய் அந்த மருந்து மாத்திரைகளால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் மிகுதி, நோயினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை உண்மையில் குறைவுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் சாஸ்திரமும்
ஒரு கர்மாவை சொல்லிட்டு அப்புறம் அந்த கர்மாவுக்கு பின் விளைவுகளையும் சொல்லுகின்றது. அதன் மூலம் என்னன்னா நீ இதை செய்யவும் வேண்டாம், அதனுடைய பலனை அனுபவிக்கவும் வேண்டாம், இதை முற்றிலும் விட்டு விடுன்னு பின்னாடி அதை இகழ்ச்சி பண்ணியும் சொல்லுகின்றது. அதை அடுத்த வரியில் சொல்கிற முதல்ல மது மாம்சத்துக்கு சொன்னார், மது இறைச்சிகள் உன் என்ற ஸ்ருதி பின் மணந்து பார் எனல் பாராய். அதே ஸ்ருதியிலேயே பின்னாடி நீ வாசம் மட்டும் பிடித்துக்கொள் என்று சொல்லி நிறுத்துகின்றது. அதுக்கப்புறம் மிதுன இச்சையும் புத்திர உற்பத்தியால் விரும்பு என்ற விதிப்பாராய். முதல்ல என்ன சொல்லுச்சு, நீ வந்து இயல்பாக இருக்கிறது பல பெண்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ தப்பு இல்லை, காமத்தை அனுபவிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்து, வாழ்க்கையை நடத்து, இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொன்ன சாஸ்திரம் பின்னாடி என்ன சொல்லுது, பெண்ணோட சேரணும்னு விரும்புனா புத்திர உற்பத்தியால் விரும்புனா, புத்திரோற்பத்தி எனக்கு வாரிசு சந்ததி வேண்டும் என்பதற்காக மட்டும் பெண்ணோடு சேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுகத்துக்காக சேர்ன்னு சொல்லலை. முதல்ல பல பெண்களை தவிர்த்து ஒரு பெண்களை மட்டும் திருமணம் செய்து கொண்டு முறையாக அனுபவின்னு சொன்ன சாஸ்திரம் பின்னாடி புத்திர உற்பத்திக்காக மட்டும் பெண்ணோடு சேர் என்று அதுலேயும் கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்றது. அதனால் அதோட தாத்பரியம் என்னது, அதையும் குறைக்கணுங்கிறது தான், காமத்தையும் படிப்படியாக விட வேண்டும் என்பது தான். அல்ல விரும்பு புத்திர உற்பத்தியால் விரும்பு என்ற விதி பாராய். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேலே என்ன சொல்லுது, இதையும் விட்டொழி எதி நஷ்டிக்க வன்னி இகழ் எதி நஷ்டிக்க வன்னிக்கு இகழ்ச்சி அற்றதும் பாராய். இதையும் விட்டொழி, அதற்கப்புறம் மது மாம்சம் மனைவி புத்திராதிகளையும் விட்டு விடு என்ற விதியை ஞான பாகத்தில் சொல்லுது. இது எல்லாத்தையும் விட்டுருனா, ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் மானசுகுனா. அதனால் அமிர்தத்துவத்தை நீ விரும்பினேன்னாக்கா இது இதனால் கிடைக்காதுனால, கர்மத்தினாலேயோ புத்திரனாலேயோ மனைவியினாலேயோ செல்வத்தினாலேயோ இது கிடைக்காது, இதெல்லாம் விட்டால் தான் கிடைக்கும்னா, தியாகேன ஏகே அமிர்தத்துவம் ஆனசுக்கு, இதெல்லாம் விடுவதன் மூலமாகத்தான் ஒருவன் அமிர்தத்துவத்தை மோக்ஷத்தை அடைய முடியும் என்று அந்த வேதாந்தத்தில் இவைகளை விட வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றது. அல்ல அதை விதி அதை விடுதல் அப்படிங்கிற விதி சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் முதல்ல கண்ணா பின்னான் அனுபவிக்கிறத குறைத்து கொண்டு ஒரு ஒழுங்குபாட்டோட அனுபவின்னு சொல்லுகின்றது. அப்புறம் அதையும் படிப்படியாக குறைத்து இதெல்லாம் நீ விட்டால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றது. அதனால் விடுதலை புகழ்ந்து சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, யதி நைஷ்டிக வன்னிக்கு இகழ்ச்சி அற்றதும் பாராய். இப்படி மது மாம்சம் பெண்களை அனுபவிக்கிறது என்பதை ஆரம்பத்தில் அனுபவி என்று கட்டுப்பாடுகளோடு சொன்னாலும் பின்னாடி அதை இகழ்ந்து பேசுகிறதையும் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கிறதையோ சந்நியாசியாக இருக்கிறதையோ எந்த இடத்திலும் சாஸ்திரம் இகழ்ந்து சொல்வது இல்லை, குறைத்து சொல்வது இல்லை, அதை புகழ்ந்து தான் சொல்லியிருக்கே ஒழிய அதில் மாற்று கருத்து வருவது இல்லை. இந்த கர்மகாண்டத்தில் சொன்னதில் கர்மகாண்டத்திலேயே ஒரு மாற்று கருத்து சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ஞானகாண்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எங்கேயுமே அதற்கு எதிரான கருத்து சொல்லப்படவில்லை. அதனால் தான் சொல்கிறார், யதி நைஷ்டிக வன்னிக்கு, வன்னிங்கிறது பிரம்மச்சாரி அப்படிங்கிற அர்த்தம், நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு பேர். நைஷ்டிக பிரம்மச்சாரினா குருகுலத்தில் இருந்து குருகிட்ட சாஸ்திரம் படித்த பிறகு குரு கூடவே கடைசி காலம் வரைக்கும் நான் இருப்பேன், அதாவது வீட்டுக்கு போகிறது இல்லை, இல்லறம் திருமணம் செய்து கொள்வது இல்லை, சந்நியாசமும் கூட இல்லாமல் குரு இருக்கிற வரைக்கும் குருவுக்கு சேவை பண்ணிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மச்சாரியாகவே இருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். அதனால் வன்னி அப்படிங்கிறது பிரம்மச்சாரிக்கு ஒரு பேர், வன்னினா நெருப்புன்னு பேர், பிரம்மச்சாரி நெருப்பு மாதிரினா, அதனால் பிரம்மச்சாரிக்கு வன்னின்னு பேர் உண்டு. நைஷ்டிக வன்னினா நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதை புகழ்ந்து சொல்லுகின்றது. அதுக்கு இகழ்ச்சி எங்கேயும் இல்லை, அப்படி இருக்கிறத என்றைக்கும் இகழ்ந்து சொல்லலை. அதே மாதிரி யதி சந்நியாசி யதி இகழ்ச்சி அற்றதும் பாராய், யதிகளை சந்நியாச வாழ்க்கையை
இகழ்ந்து ஒரு இடத்திலையும் சொல்வது இல்லை. அதனால் கர்மகாண்டத்தில் ஆரம்பத்தில் சில கர்மாக்களை சொல்லி சில உலக சுகங்களை அனுபவிக்கலாம் அனுபவி என்று சில யாகங்கள் யஜ்ஞங்களை சொல்லி இருந்தாலும் பூஜை முறைகள் விதிகளை சொல்லி இருந்தாலும் பின்னாடி சாஸ்திரமே அதை மறுத்தும் சொல்லுகின்றது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் பின்விளைவுகளையும் சொல்லுகின்றது. அதன் மூலம் அதனுடைய தாத்பரியம் இந்த கர்மத்தை செய்து அல்பமான உலகியல் சுகத்தை அனுபவி என்று சொல்வது அல்ல, அவனை பக்குவப்படுத்துவதற்காக அதை சொல்லுகின்றது. அது அடுத்த பாட்டில் இன்னும் விவரித்து சொல்ல போகிறார். அடுத்த பாட்டில் இல்லை, அடுத்த பாட்டில் அடுத்த தலைப்பு போகுது. அப்போ இதிலேயே இந்த நாலு பாடல்கள்லையே படிப்படியாக சொல்லிட்டார். இந்த கர்மாவை பண்ணுறதில் பல சிரமங்கள் இருக்குது, ஒரு கர்மாவை பண்ணுறதில் பலவிதமான விதிமுறைகள் இருக்குது, ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்குது, சுத்தம் முதலானவைகள் இருக்குது. அதெல்லாம் சரியாக கடைபிடிச்சா தான் கர்மா பலனை கொடுக்கும். கர்மாவை பண்ணுறவன் தூய்மையாக இருக்கணும், கர்மம் பண்ணக்கூடிய இடம் தூய்மையாக இருக்கணும், அந்த திரவியங்கள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும், மந்திரலோபம் வரக்கூடாது, மந்திரத்தை குறைவில்லாமல் சொல்லணும், அது கொடுக்கக்கூடிய தட்சிணை இவைகளை குறைவில்லாமல் செய்யணும். இப்படி பல விதிகள் இருக்குது, எல்லாத்தையும் சரியாக செய்தால் தான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால் இதெல்லாம் சேகரித்து செய்கிறதுக்குள்ளே நமக்கு போதுங்கிற வைராக்கியமானது வந்துவிடும். அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துறது தான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். அதனால் அதை செய்து இதை அனுபவி அப்படிங்கிறது இல்லை. அனுபவிக்கிறதுங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய விருப்பம். அந்த இயல்பாக இருக்கக்கூடிய ஆசையை படிப்படியாக குறைத்து முற்றிலும் ஆசையற்றவனாக ஆக்குதல் என்பது தான் சாஸ்திரத்தோட தாத்பரியம். அதனால் ஆரம்பத்தில் பல கட்டுப்பாடுகளை விதித்து இதன் மூலம் அனுபவின்னு சொல்லி பிறகு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி ஆகவே முடிந்தவரை அதை தவிர்த்து விடு என்று சொல்லி இறுதியாக யதி சந்நியாசி முழுக்க தியாகம் பண்ணக்கூடியவன் பிரம்மச்சாரியாகவே இருக்கக்கூடியவன், பிரம்மச்சாரியும் கர்மாவுக்கு பிரம்மச்சாரிக்கும் கர்மா எதுவும் கிடையாது, சந்நியாசிக்கும் கர்மா எதுவும் கிடையாது. அப்போ அதன் மூலம் இந்த கர்மாவை தியாகம் பண்ணி ஆத்ம ஞானத்தினால நீ பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு அந்த ஞானம் தரக்கூடிய சுகம்தான் உண்மையான சுகம், முழுமையான சுகம். அந்த சுகத்துக்கு தயார்படுத்தி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சாஸ்திரம் இப்படி படிப்படியாக சொல்லுகின்றது. அதனால் கர்மகாண்டத்தில் கர்மா ஏன் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால், அதனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குருவினுடைய பதில் என்ன? இந்த கர்மாவை விதிக்கிறது உலக சுகங்களை அனுபவி என்று சொல்வது சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அல்ல. அது இயல்பாகவே மனிதர்களுக்கு ஜீவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம். அதை படிப்படியாக குறைத்து கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பிறகு முற்றிலும் விட்டுவிடச் செய்வது தான் நோக்கம். ஏன்னா அதை தியாகம் பண்ணுறதுனால தான் ஒருவன் முழுமையான இன்பத்தை அதனால் வரக்கூடிய துன்பம் போயிடும். இந்த கர்மாவை பண்ணுறதுனால வரக்கூடிய துன்பமானது போய்விடும். ஏன்னா அதில் இன்பம் மட்டும் வரலை, துன்பமும் தான் வருது. ஒரு கர்மாவை பண்ணி அதனுடைய பலன் வர்ற பொழுது அதில் சுகத்தை விட துக்கம்தான் அதிகமாக இருக்குது. சுகம் ஏதோ அல்பமாக பேருக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சாஸ்திரப்படி பார்த்தா, நம்ம ஞான சாஸ்திரப்படி பார்த்தா அந்த சுகமும் கூட ஆத்ம ஞானம், ஆத்ம சுகம், சுரூப சுகம்தான். அறியாமையினால் நாம் இந்த புறப்பொருள்களை அடைந்து இந்த கர்ம பலனால் இந்த சுகம் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே என்னெல்லாம் சுகம் அனுபவிக்கப்படுகின்றதோ அது ஆத்ம சுகம்தான். ஏன்னா ஆத்மா ஒன்று தான் சுக சொரூபம். அறியாமையினால் அந்த சுகமானது பொருள்கள் மூலமாக வருகின்றதுன்னு நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே எந்த பொருளில் இருந்தும் சுகம் வருவது இல்லை, எந்த பொருளுக்கும் சுகத்தை தரக்கூடிய தன்மை இல்லை. ஏன்னா எல்லா பொருளுமே ஜடமானது, ஜடமான ஒன்று சுகத்தையோ துக்கத்தையோ உண்டு பண்ண முடியாது. அதை அனுபவிக்கின்ற சேத்தனமான மனசு, புத்தி, ஆத்மா இவைகள்தான் சுகத்திற்கு காரணமாக இருக்கின்றன. அந்த பொருளை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பது தான் சுகதுக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் பொருளில் சுகம் இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் ஆரம்பத்தில் அதை சொன்னாக்கா நம்மால் முழுக்க உடனே சும்மா இரு அப்படின்னு சொன்னால் சும்மா இருந்துட முடியுமா? ஆசைகளை விட்டுவிடு அப்படின்னு சொன்னால் உடனே விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? முடியறது இல்லை. அதனால் படிப்படியாக அதை குறைப்பதற்கான வழிகாட்டி கடைசியாக முற்றிலும் விடச் செய்து சொரூப ஆனந்தத்தை, ஆத்மானந்தத்தை
காட்டுகின்றது. அதனால ஆத்மாதான் சுகம், ஆத்மாதான் சுகஸ்வரூபம். அந்த சுகஸ்வரூபம் ஆத்ம ஞானத்தினால தான் ஒருவனுக்கு விளங்கும். இந்த கர்மத்தினால் வரக்கூடிய சுகம் அனித்தியமானது. ஆக அதை சொல்கிறது சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அல்ல. அதில் தயார்படுத்தி கர்ம காண்டத்தில் இந்த ஜீவனை ஞான யோகத்திற்கு தகுதி உடையவனாக தயார்படுத்தி ஞான யோகத்திற்கு வர செய்கின்றது. அதனால் அதான், அதனால் முதல்ல தர்ம விரோதமான நிஷித்த கர்மாவை நீக்கு, அதர்மத்தை நீக்குன்னு சொல்லி தர்மத்துக்கு கொண்டு வருது. அப்புறம் தர்மத்தில் இருந்தும் அதை யோகமாக செய் என்று கர்மயோகத்தை அறிமுகப்படுத்தி பலனில் பற்றி இல்லாமல் சித்தசுத்திக்காக கர்மாவை செய் என்று அதுக்கு தயார்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த கர்ம பலனை மட்டும் விட்டுட்டு கர்மாவை செய்ய வைக்குது. அதுக்கப்புறம் அந்த கர்மாவையும் சித்தசுத்தி வந்துட்டாக்கா கர்மா மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவன் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து யோக சாதனைகளை உபாசனைகளை செய்வான். அப்படி உபாசனைகளை செய்கிறதுனால சித்த ஏகாகிரம் கிடைக்கும், மன ஒருமுகப்பாடு கிடைக்கும். இப்போ மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் நல்லா இருக்கிற பொழுது அறிவு நன்றாக வேலை செய்யும். அறிவு நல்லா வேலை செஞ்சால் விவேக வைராக்கியம் தெளிவாக வரும், சமதமாதி குணங்கள் தெளிவாக வரும், முமுக்ஷுத்துவம் நல்லா வரும். இதோட ஒருவன் வேதாந்தத்தை படித்தான்னா அவன் உலகத்தினுடைய சொரூபத்தையும் தன்னுடைய சொரூபத்தையும் அந்த ஆத்மா அனாத்மா விவேகம் பெற்று அனாத்மாக்களை நீக்கி நாமரூபங்களை நீக்கி ஆத்மாவை பிரம்மத்தை அடைந்து அவன் மோட்சத்தை அடைவான். அதனால் இந்த ஞானகாண்டத்துக்கு தகுதிப்படுத்துறது தயார்படுத்துறது தான் கர்மகாண்டத்தோட வேலை. உலக சுகத்தை இகலோக சுகத்தையோ பரலோக சுகத்தையோ அனுபவின்னு சொல்கிறது சாஸ்திரத்தோட தாத்பரியம் அல்ல என்பதை தெளிவாக சொல்லிட்டார். அதற்கப்புறம் அடுத்த கேள்வி வருகின்றது, பாட்டை மட்டும் படிச்சிருவோம். பாடல் 77. உலகமானவஞானமும் கர்மமும் உறவென்ற வழிகூடும், பலவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகை என்பது உளதானால், நிலவிலே மறுப்போல அஞ்ஞானமும் நிமல ஞானத்தோடே குளவி நின்றிருந்த சிருஷ்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி? அடுத்த கேள்வி, ஞானமும் அஞ்ஞானமும் எப்படி சேர முடியும் என்பதை பற்றி கேள்வி வருது. அதனுடைய விளக்கத்தை, இந்த பாட்டினுடைய கேள்வியினுடைய விளக்கத்தையும் அதற்கான பதிலையும் அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் தொடருவோம். ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முர்த்தி பேத விபாகினே யோமவத்யாப்தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.